38 வயதான முன்னாள் நடிகையிலும் இப்போ ராஷ்மிகா மந்தனாலிருந்து மாளவிகா மோகன் வரைக்கும் காட்டக்கூடாதையெல்லாம் காட்டி நடிப்பில் கூட காட்ட வேண்டியதை காட்டுங்க. ஆனால் அதே மாதிரி இந்த சுசித்ரான்னு ஒரு பொண்ணு பைத்தியமானு தெரியல, ஆனால் பைத்தியம் மாதிரியும் தெரியல, காந்தராஜை விட மோசமாக சகட்டு மேனிக்கு புறத்தில் செஞ்சார் எங்கள் வீட்டு பிள்ளையில சவுக்கு வச்சு அடித்த மாதிரி பலார் பலார்னு பாலச்சந்திரையும் விட்டு வைக்கலை, ஜெயன் ரவியையும் விட்டு வைக்கலை, மனநோய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கட்டுமா கவுன்சிலிங் கொடுக்கட்டுமான்னு கேளுங்க. இல்லை நார் அடிச்சுன்னு சொல்லிடுறேன். நடிகை ரோகிணி இன்னைக்கு வந்து கமிட்டி மெம்பராக இருக்காங்க. ரோகிணி மேடத்துக்கு சேனல் சார்பில் ஒரு பணிவான கோரிக்கை. நீங்கள் பாலியல் தொடர்பாக டாக்டர் காந்தராஜ் மீது புகார் கொடுத்துருக்கீர்கள், வழக்கு பாய்ந்திருக்கிறது, பாராட்டுக்கள், வரவேற்பு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சினிமாவை சார்ந்த கதாநாயகிகள் மட்டுமல்லாமல் 38 வயதான முன்னாள் நடிகையிலும் இப்போ ராஷ்மிகா மந்தனாலிருந்து மாளவிகா மோகன் வரைக்கும் எல்லாருமே காட்டக்கூடாதையெல்லாம் காட்டி ஆபாசமாக அருவறுப்பாக உடைகள் அணிந்து வருகிறார்கள். ஒரு விழாவில் ராஷ்மிகா மந்தனா மார்பகங்கள் திறந்திருக்கிறது, அந்த மார்பகங்கள் விலகுது, அப்படி விலகி விலகி விடுறார். பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது, அது வீடியோவில் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து ஒரு கட்டுப்பாடு விதியுங்கள் நடிகைகளுக்கு. நீங்கள் நடிங்க, நடிப்பில் கூட காட்ட வேண்டியதை காட்டுங்க, ஆனால் வீடியோவில் வெளியில் வரும்போது கொஞ்சம் நாகரிகமாக வாங்க. இதனால தான் சினிமாவுக்கு மரியாதையெல்லாம் போகுது. எல்லாருமே கச்சாமிச்சான்னு நடிகைகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் தயவு செய்து உங்கள் நடிகர் நடிகைகள் சங்க கூட்டத்தில் தயவு செய்து கதாநாயகிகளை ஆபாச ட்ரெஸ் அணியாதீங்க என்று வேண்டுகோள் விடுங்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு கட்டுப்பாடு விதியுங்கள். அப்போ தான் சினிமாவுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி இந்த சுசித்ரான்னு ஒரு பொண்ணு பைத்தியமானு தெரியல, ஆனால் பைத்தியம் மாதிரியும் தெரியல, ஆனால் பைத்தியத்துக்குடுக்கான மருந்தை பூரா சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா காந்தராஜை விட மோசமாக சகட்டு மேனிக்கு புறத்தில் செஞ்சார் எங்கள் வீட்டு பிள்ளையில சவுக்கை வச்சு அடித்த மாதிரி பலார் பலார்னு விட்டு விளாசி தள்ளுது. பாலச்சந்திரையும் விட்டு வைக்கலை, நம்ம ஜெயன் ரவியையும் விட்டு வைக்கலை, ஷகிலாவையும் விட்டு வைக்கலை, எல்லாரையும் பிடிச்சி வாங்கு வாங்குன்னு வாங்குது. தயவு செஞ்சு நடிகர் சங்கத்திலேருந்து அதுக்கு ஒரு சம்மன் கொடுங்க, வா உன்ட்ட பேசணும்னு சொல்லி தயவு செஞ்சு கூப்பிட்டு இந்த மாதிரி பேசாத, நீ வந்து மன உளைச்சல் இருக்குன்னு தெரியுது, மனநோய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கட்டுமா, நாங்கள் வந்து கவுன்சிலிங் கொடுக்கட்டுமான்னு கேளுங்க. இல்லை நார் அடிச்சுன்னு சொல்லிடுறேன். நான் என்னை பற்றி பேசுகிற கவலை இல்லை, ஏன்னா நான் கவலையப்பட மாட்டேன். ஆனால் பேசக்கூடாதவங்களெல்லாம் பேச, இதில் கெட்டிக்காரத்தனமாக அவங்க வீட்டுக்காரர் கணே கார்த்திக்குமார் இருக்கிற ஒரு கெட்டிக்கார், எனக்கு என் ஃப்ரெண்டு ரெண்டு முடையான்ட்டே ஆதாரம் கேட்டார், எடப்பாப்பான்னு சொல்லிவிட்டேன். அவர் தான் கோர்ட்டு போய் நினைஞ்சார் என்னை பற்றி எதுவும் பேசப்படாதுன்னு ஒரு தடை உத்தரவு வாங்கி வச்சுருக்காரு. அதே மாதிரி நீங்களும் போலீஸில் சொல்லி சுசித்ராட்ட வாய்க்கு ஒரு பூட்டு போட சொல்லுங்க, நிரந்தரமாக ஒரு பூட்டு போட சொல்லுங்க. சினிமாவை பற்றி யூடியூபர்ஸை விட மோசமாக கேவலமாக பேசிக்கிட்டு இருக்குது சுசித்ரா தான். எனவே மேடம் ரோகிணி அவர்களே, நீங்கள் நடிகர் சங்க சார்பாக கமிட்டி தலைவராக போட்டிருக்காங்க, சுசித்ராவுக்கு ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்த்து சிகிச்சை கொடுங்க. அப்படி சிகிச்சை கொடுத்தீங்கன்னா சுசித்ராவுக்கும் நல்லது, சினிமா நடிகைகளுக்கும் நல்லது. மீண்டும் சந்திப்போம், வாழ்வளமுடன். நடிகை ரோகிணி இன்றைக்கி வந்து கமிட்டி மெம்பராக இருக்காங்க. ரோகிணி மேடத்துக்கு சேனல் சார்பில் ஒரு பணிவான கோரிக்கை. நீங்கள் பாலியல் தொடர்பாக டாக்டர் காந்தராஜ் மீது புகார் கொடுத்துருக்கீர்கள், வழக்கு பாய்ந்திருக்கிறது, பாராட்டுக்கள், வரவேற்பு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சினிமாவை சார்ந்த கதாநாயகிகள் மட்டுமல்லாமல் 38 வயதான முன்னாள் நடிகையிலும் இப்போ ராஷ்மிகா மந்தனாலிருந்து மாளவிகா மோகன் வரைக்கும் எல்லாருமே காட்டக்கூடாதையெல்லாம் காட்டி ஆபாசமாக அருவறுப்பாக உடைகள் அணிந்து வருகிறார்கள். ஒரு விழாவில் ராஷ்மிகா மந்தனா மார்பகங்கள் திறந்திருக்கிறது, அந்த மார்பகங்கள் விலகுது, அப்படி விலகி விலகி விடுறார். பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது, அது வீடியோவில் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து ஒரு கட்டுப்பாடு விதியுங்கள் நடிகைகளுக்கு. நீங்கள் நடிங்க, நடிப்பில் கூட காட்ட வேண்டியதை காட்டுங்க, ஆனால் வீடியோவில் வெளியில் வரும்போது கொஞ்சம் நாகரிகமாக வாங்க. இதனால தான் சினிமாவுக்கு மரியாதையெல்லாம் போகுது. எல்லாருமே கச்சாமிச்சான்னு நடிகைகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் தயவு செய்து உங்கள் நடிகர் நடிகைகள் சங்க கூட்டத்தில்
தயவுசெய்து கதாநாயகிகளே ஆபாச ட்ரெஸ் அணியாதீங்க என்று வேண்டுகோள் விடுங்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு கட்டுப்பாடு விதியுங்கள். அப்போ தான் சினிமாவுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி இந்த சுசித்ரான்னு ஒரு பொண்ணு, பைத்தியமானு தெரியல, ஆனால் பைத்தியம் மாதிரியும் தெரியல, ஆனால் பைத்தியத்துக்கு கொடுக்கான மருந்தை பூரா சொல்லிகிட்டு இருக்கு. அந்த அம்மா காந்தராஜை விட மோசமாக சகட்டு மேனிக்கு புறத்தில் எம்ஜிஆர் எங்கே விட்டு பிள்ளைகளை சவுக்க வச்சு அடித்த மாதிரி பலார் பலார்னு விட்டு விளாசி தள்ளுது. பாலச்சந்திரையும் விட்டு வைக்கலை, நம்ம ஜெயம் ரவியையும் விட்டு வைக்கலை, ஷகிலாவையும் விட்டு வைக்கலை, எல்லாரையும் பிடிச்சி வாங்கு வாங்குன்னு வாங்கு. தயவு செஞ்சு நடிகர் சங்கத்திலேருந்து அதுக்கு ஒரு சம்மன் கொடுங்க, வா உன்கிட்ட பேசணும்னு சொல்லி தயவு செஞ்சு கூப்பிட்டு, இந்த மாதிரி பேசாத, நீ வந்து மன உளைச்சல் இருக்குன்னு தெரியுது, மனநோய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கட்டுமா, நாங்கள் வந்து கவுன்சிலிங் கொடுக்கட்டுமான்னு கேளுங்க. இல்லை நார் அடிச்சுன்னு சொல்லிட்டேன் நான். என்னை பற்றி பேசுனா கவலை இல்லை, ஆனால் நான் கவலையே பட மாட்டேன். ஆனால் பேசக்கூடாதவங்களெல்லாம் பேச, இதில் கெட்டிக்காரத்தனமாக அவங்க வீட்டுக்காரர் கணைய கார்த்திக்குமார் இருக்கிற ஒரு கெட்டிக்கார், எனக்கு என் ஃப்ரெண்டு ரெண்டு முறை ஆண்டே ஆதாரம் கேட்டார், எடப்பாப்பான்னு சொல்லிவிட்டேன். அவர் தான் கோர்ட்டு போய் நினைஞ்சார் என்னை பற்றி எதுவும் பேசப்படாதுன்னு ஒரு தடை உத்தரவு வாங்கி வச்சுருக்காரு. அதே மாதிரி நீங்களும் போலீஸில் சொல்லி சுசித்ராட்ட வாய்க்கு ஒரு பூட்டு போட சொல்லுங்கள், நிரந்தரமாக ஒரு பூட்டு போட சொல்லுங்கள். சினிமாவை பற்றி யூடியூபர்ஸை விட மோசமாக கேவலமாக பேசிக்கிட்டு இருக்குது சுசித்ரா தான். எனவே மேடம் ரவுனி அவர்களே, நீங்கள் நடிகர் சங்க சார்பாக கமிட்டி தலைவராக போட்டிருக்காங்க, சுசித்ராவுக்கு ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்த்து சிகிச்சை கொடுங்க. அப்படி சிகிச்சை கொடுத்தீங்கன்னா சுசித்ராவுக்கும் நல்லது, சினிமா நடிகைகளுக்கும் நல்லது. மீண்டும் சந்திப்போம், வாழ்க வளமுடன்.